வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நம்ம இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ப்ரௌசரில் neet.nta.nic.in டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் சைடில் வந்து நீட் யூஜி 2023 போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்றதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம நீட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்கன்னா 1700 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து ஜென்ரலில் வந்து ஓபிசி நான் கிரிமினேயரில் வந்தீங்கன்னா 1600 ரூபாய் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படி இல்லைன்னா டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா 1000 வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அவுட் சைட் இந்தியாவாக இருந்தீங்கன்னா 9500 வரைக்கும் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சிக்னேச்சர் வந்து அட்டாச் பண்ணணும். நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து ஜேபக் ஃபார்மெட்டில் இருக்கணும். 4 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாமே ஜேபக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நம்ம ஆன்லைனில் தான் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். உங்களுடைய டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை வச்சு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. இது கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து கேண்டிடேட்ஸோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் வந்து எந்த மாதிரி இருக்குதோ அதை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ஃபாதர் அல்லது கார்டியனோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மதர் நேம் வந்து டைப் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ஐடென்டிட்டி டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் அட்மிட் கார்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, உங்களுடைய பாஸ்போர்ட்டு, அல்லது ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவோட வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கிறலாம். ஆனால் பேங்க் பாஸ்புக்கு, அடுத்ததாக வந்து கவர்மெண்ட்லேருந்து இஷ்யூ பண்ணதுலேருந்து ஃபோட்டோவரை வர எந்த டாக்குமெண்ட்டாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கிறலாம். இதை எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ண டாக்குமெண்ட்டோட நம்பரை வந்து கீழே வந்து டைப் பண்ணணும். அதுக்கடுத்ததாக ப்ரெசண்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். இந்த அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணும்போது கரெக்டான ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் மீடியம் அப்புறம் வந்து எக்ஸாமோட சிட்டிஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால கரெக்டான ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்கள் ஏரியாவோட பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. அடுத்து டைப் பண்ண மொபைல் நம்பரை வந்து கன்ஃபியூம் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ண இமெயில் ஐடியை வந்து அடுத்து கன்ஃபியூம் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து கரெக்டான இமெயில் ஐடியும் டைப் பண்ணுங்க. அடுத்து கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் ஐடி தான் சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து உங்ககிட்ட ஆல்டர்னேட் வேற கான்டாக்ட் நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே டைப் பண்ணதுனா டைப் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணால் போதும். ரெண்டு அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கீழே வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து 8 to 13 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதில் வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர் அண்ட் சிம்பிள்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கன்ஃபியூம் பண்ணணும். அடுத்ததாக வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த 4 கொஸ்டினில் வந்து நீங்கள் ஏதாவது உனக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிறலாம்.
அதுக்கடுத்து கீழே வந்து செக்யூரிட்டி கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து என்ன கொஸ்டின் வந்து மேல செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து செக்யூரிட்டி பின் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்க கேப்சா பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிருங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ்ல வந்து இங்க எடிட் பண்ணணும்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிருங்க, ரீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸை வந்து செக் பண்ணுங்க, உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஃபாதர் நேம், அடுத்ததான் உங்களுடைய மதர் நேம், அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, இது எல்லாமே கரெக்டாகன்னு செக் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்த டிக்ளரேஷன் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுன்னா எடிட் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ பண்ணுங்க. அதுக்கு எஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பரை வந்து டைப் பண்ணுங்க. ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், அடுத்து வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நம்ம வந்து மொபைல் நம்பரை இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததாக கீழே கொடுத்துருக்க இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. அது வெரிஃபை இமெயில் ஐடின்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி வந்து காமிப்பாங்க. கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த செக்யூரிட்டி பின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட்றதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபி நம்பரை பார்த்து டைப் பண்ணுங்க. ஓடிபி நம்பர் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய மெயில் ஐடி வந்து இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு. மேலே வந்து கிளிக் ஹியர் டு ஹோம் பேஜ் கொடுத்துக்கிறது வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே வெரிஃபை பண்ணியாச்சு. நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும், அடுத்து நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அடுத்து வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், லாஸ்ட்டாக வந்து நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். கீழே வந்து பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கிறது வந்து கிளிக் பண்ணுங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிப்பாங்க. நீங்கள் வந்து கேர்ள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒன்லி கேர்ள் சைல்டு மட்டும்தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஸ்ஆர் நோ வந்து பண்ணுங்க. அடுத்து வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்கன்றது டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஒரு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும், உங்களுடைய கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நீங்கள் டிசபிலிட்டி பர்சனான்றது செலக்ட் பண்ணணும், அதுக்கு எஸ்ஆர் நோ பண்ணுங்க. அடுத்து வந்து டயபெட்டிக் எது இருக்கான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ஆர் நோ பண்ணுங்க. அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், உங்கள் ஏரியா வந்து அர்பன் வருமா ரூரலில் வருமானு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். ஆனுவல் இன்கம் வந்து உங்களுடைய ஃபாதர், மதர் அல்லது கார்டியனோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்க. அடுத்தது இங்கே மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ஆர் நோ பண்ணுங்க. அடுத்து வந்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம நீட் எக்ஸாம் வந்து எழுத போகும்போது நீங்கள் வந்து கஸ்டமர் டிஸ்கோர்ட்ல வந்து வருவீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ஆர் நோ பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து டைப் பண்ணணும், நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து ஸ்டடி பண்ணுறீங்களா அல்லது இண்டிவிஜுவல் டியூஷன் எதுவும் போகிறீங்களா, அடுத்து ஆன்லைன் கோச்சிங் இல்லை வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின்னை வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் வந்து நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்ககிட்ட வந்து ஆதார் நம்பர் வந்து இருக்கான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ஆர் நோ வந்து பண்ணுங்க. எஸ்ஆர் நோ ஃபில் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸும் ரெண்டு டீட்டெயில்ஸுமே சேமாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்த அப்ளிகேஷன் கொடுத்த டீட்டெயில்ஸும் சேமாக இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ண விரும்பலைன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. கீழே கொடுத்துருக்க டிக்ளரேஷன் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எக்ஸாம் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து எந்த சாய்ஸ்ன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து எக்ஸாம் சிட்டி வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து எக்ஸாம் சிட்டி வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து
ஃபாதர் அல்லது கார்டியனுடைய ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபாதர் அண்ட் கார்டியனுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து மதருடைய ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மதருடைய குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும். மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின்னை பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, அது பாஸ்டுன்றதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் ஸ்கூல்ல வந்து பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து கேட்குறாங்க, அது ஸ்கூல் நேம் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து குவாலிஃபை எக்ஸாமினேஷன் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்கூல் போர்டு வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து ரிசல்ட் மோடு வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். நமக்கு பெர்சன்டேஜா அல்லது சிஜிபிஏன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னு செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து காமிச்சிருவாங்க. கீழே வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததுல வந்து உங்களுடைய ஸ்கூல் நேமும் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கூலுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய பாஸ் ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததா குவாலிஃபையிங் எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் ஸ்கூல்ன்றதுல வந்து அர்பனா ரூரல்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்கூல் போர்டு வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்ததா ரிசல்ட் மோடு வந்து எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்த்து டைப் பண்ணுங்க. உங்களுடைய மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றதை காமிச்சிருவாங்க. அதுக்கடுத்ததா உங்களுடைய ரோல் நம்பர் டைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய ஸ்கூலுடைய நேமும் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுங்க. அடுத்து உங்கள் ஸ்கூலுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்க. நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ தான் அப்பியர் ஆகிக்கிறீங்களா இல்லை பாஸ் ஆனவங்களான்னு பார்த்து ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கூல் நேமு, உங்களுடைய போர்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின் வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து ட்வின்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே நீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ஆர்னு வந்து ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ஆர்னு பண்ணுங்க. அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின்னை பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பேரண்ட்ஸோடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். உங்களுடைய கண்ட்ரி கோட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அவங்களுடைய இமெயில் ஐடியும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி பின் வந்து டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள். செண்டு ஓடிபின்றதை கிளிக் பண்ண உடனே நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பர் பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து 80% வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராகவே தெரியணும். மாஸ்க் எதுவும் போடாமல் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு அதை வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஜேபக் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். உங்களுடைய ஃபைல் வந்து 10 KB 200 KB இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிருங்க. நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லயே டீட்டெயில் வந்து கிளியரா கொடுத்துருந்தாங்க. இந்த PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். அதுல வந்து போட்டோல வந்து கேண்டிடேட் நேம் வந்து நீங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். கீழே வந்து நம்ம எந்த டேட்ல வந்து எடுக்கிறோமோ அந்த டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்க மாதிரி போட்டோ வந்து எடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணுங்க. அடுத்ததா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸும் தம்பி இம்ப்ரெஷன் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். டாக்குமெண்ட் வந்து ஜேபக் ஃபார்மெட்ல மட்டும்தான் இருக்கணும். மினிமம் சைஸ் வந்து 10 KB 200 KB இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணுங்க. நீங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸும் தம்பி இம்ப்ரெஷனும் இந்த மாதிரி வர மாதிரி ஜேபக் ஃபார்மெட்ல இருந்து ஸ்கேன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஜேபக் ஃபார்மெட்ல தான் இருக்கணும். மினிமம் சைஸ் வந்து 4 KB 30 KB இருக்கிற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்ததா போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஜேபக் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். மினிமம் சைஸ் வந்து 10 KB ல இருந்து 200 KB குள்ள இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணுங்க. உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் இந்த மாதிரி தான் நேமு டேட் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க வந்து போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஜேபக் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். 10 KB ல இருந்து 200 KB குள்ள இருக்கிற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கடுத்து வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அட்டாச் பண்ணுங்க. டாக்குமெண்ட் வந்து PDF ஃபார்மேட்ல தான் இருக்கணும். மினிமம் சைஸ் வந்து 50 KB ல இருந்து 300 KB குள்ள இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து 10th சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். டாக்குமெண்ட் வந்து PDF ஃபார்மேட்ல தான் இருக்கணும். 50 KB ல இருந்து 300 KB குள்ள இருக்கிற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு ஃபைல் வந்து நீங்க அட்டாச் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்க வந்து ரெண்டு அட்ரஸுமே சேம்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் நீங்க அட்டாச் பண்ணா போதும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து PDF ஃபார்மெட்ல மட்டும்தான் இருக்கணும். மினிமம் சைஸ் வந்து 50 KB ல இருந்து 300 KB குள்ள இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணிருங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி வந்து எல்லாமே அட்டாச் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுல உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுடைய JPEG அண்ட் PDF ஃபார்மெட்டை வந்து எப்படி வந்து சைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு ஈஸியா வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலான்னு பத்தி அடுத்த வீடியோ வந்து கிளியரா பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து செக்யூரிட்டி பின் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. கீழே வந்து ஃபைனல் சப்மிட் மட்டும் தான் பண்ணாமல் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நாம அப்ளை பண்ணும்போது கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரிவ்யூ வந்து காமிப்பாங்க, ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணது, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அடுத்து நம்மளுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அதோட ப்ரிவ்யூ வந்து செக் பண்ணிக்கோங்க. நாம என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம்ன்றதுக்கும் ப்ரிவ்யூ வந்து காமிப்பாங்க, ஃபுல்லாகவே செக் பண்ணிடுங்க. எல்லாமே திரும்ப நீங்கள் வந்து எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ண முடியாது, அதனால கரெக்டாக வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மெயில் செக் பண்ண டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய நேம் வந்து கரெக்டாகன்னு பார்த்துட்டு செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க. அடுத்ததான் உங்களுடைய ஃபாதர் நேம், அடுத்து வந்து மதர் நேம், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது ஜெண்டர், அடுத்து நம்மளுடைய கேட்டகரி, அடுத்து கொஸ்டின் பேப்பரோட மீடியம், எக்ஸாமினேஷன் சிட்டிஸு, அடுத்து வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அடுத்து நம்ம டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணது எல்லாமே கரெக்டாகன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபைனல் சப்மின்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1700 ரூபாய் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்தீங்கன்னா 1600 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து SC ST கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து அவுட் சைட் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணீங்கன்னா 9500 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அமௌண்ட் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து April 6 நைட்டு 11:50 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. நமக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 7th May வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களால் ஈஸியாக வீட்டில் இருந்தே நீட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ண பற்றி நம்ம சேனலில் அடுத்து தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.